குருப்பியோ நமக. ஆன்மீக அன்பர்களே, இன்றைக்கு செய்தி என்னன்னா, நமக்கு நிறைய மனசுல தோணும், அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. எது தோன்றதோ அதெல்லாம் பேசக்கூடாதுங்க. எது தேவையோ அதுதான் பேசணும். சொல்லுவாங்க, ஸ்பீச் இஸ் சில்வர் பட் சைலன்ஸ் இஸ் கோல்டுன்னுவாங்க. பேசாமல் இருக்கிறது எவ்வளோ நல்லதுங்க. பல, அதாவது மௌனம் கலக நாஸ்தின்னுவாங்க. பேசாமல் இருக்கிறது வந்து கலகத்தையெல்லாம் நிறுத்திடும். அதுவும் பெரியவங்க படிக்கிறவங்க இடத்துல நீங்கள் வந்து ஏதாவது ஒன்று கிடக்க ஒன்று பேசி அது சிக்கலாக வில்லங்கமாக வந்துடுங்க. அரசன், மந்திரி, அலுவலக அதிகாரி அவங்கெல்லாம் முன்னாடி போனால் உங்கள் காது தாங்க இருக்கணும், வாய் பேசக்கூடாதுங்க. ஒரு வியாபாரி என்ன பண்ணா, வந்துட்டு இருந்தாங்க, அதாவது ரோட்டில் வந்துட்டு இருந்தான்னு வச்சுக்கிங்களேன். அதை முடிச்சுட்டு அரண்மனைக்கு போகிறதுக்கு முன்னாடி ஒரு காடு இருந்ததுங்க. அந்த காட்டை வந்து கிராஷ் பண்ணி போகும்போது அங்கே ஒரு மண்டபோடு இருந்ததுங்க. இவன் பாருங்க, யாருக்கிட்ட பேசணும்னு ஒரு வெவஸ்தை இல்லையா. அவன் என்ன சொன்னான், அந்த மண்ட ஓட்டை பார்த்து, எதனால் நீ இங்கே வந்தாயின்னு கேட்டாங்க. மண்ட ஓட்டுக்கிட்ட இவன் பேசுறான், எதனால் நீ இங்கே வந்தாயின்னு சொல்லிட்டு. அவ அது என்ன அந்த மண்ட ஓட்டு சொல்லிச்சுன்னா, வீணாக பேசினேன் அதனால் இங்கே வந்தேன் அப்படின்னு வச்சுங்க. அவனுக்கு ஆச்சரியம், என்னடா மண்ட ஓடு பேசுத, முண்டை மட்டும் பேசுத, தலை ஓடுமிட்டு என்ன பண்ணா இவன், வேலை மெனக்கெட்டுன்னு நேராக ராஜா கிட்ட போனோம். ராஜா, ராஜா, நான் ஒரு முக்கியமான தகவல் சொல்கிறேன், கேளுங்க அப்படின்னா. என்னப்பா சொல்லு அப்படின்னா, நான் வந்து இன்னைக்கு வரும்போது ஒரு மண்ட ஓடு பார்த்தேன். சரி, அந்த மண்ட ஓடு என்கிட்ட பேசிச்சுன்னா, டே வெளியில் போடான்னா. மந்திரி என்ன சொன்னான், இல்லை அவன் என்ன சொல்கிறான்றதை கேளுங்க அப்படின்னு சொல்லி கேட்டான். ராஜா, ஒரு மண்ட ஓடு பேசிச்சு, நீ எங்கூட வா, நான் உனக்கு காமிக்கிறான்னா. டே வம்பு, என்னுடைய நேரமெல்லாம் வீணாக்கிட்டு உன் கூட வந்து ஏதாவது ஆச்சுன்னா உன்னை அங்கேயே வெட்டிடுவான்னா, நீ பண்ணு அப்படின்னான். அங்கே போனா மண்ட ஓட்டை பார்த்து அவன் கேட்குறான், எது உன்னை இங்கே கொண்டு வந்தது அப்படின்ட்டு இவன் கேட்குறான். மண்ட ஓடு வந்து, உண்மையை முதல்ல சொல்லிச்சு, வீணாக பேசினேன் அதனால் இந்த நிலைக்கு ஆளான்னு. இப்போ வந்து இவன் கேட்குறான், எது உன்னை இங்க கொண்டு வந்ததுன்னு. அது பேசாமலே இருக்குது. ராஜா கோபம் வந்துச்சு, வெட்டுற கழுத்தான், கழுத்தை வெட்டின உடனே அந்த மண்ட ஓடு பக்கத்துல இவன் தலை போச்சுங்க. அப்போ அந்த மண்ட ஓடு இவனை பார்த்து கேக்குதுங்க, எது உன்னை இங்கே கொண்டு வந்ததுன்னு கேட்டுதுங்க. அப்ப இவன் சொல்றான், தேவையில்லாமல் பேசினேன் அதனால் இங்கு வந்தேன்றான். அதனால மனுஷனுக்கு எது தேவையோ அதுதாங்க நீங்க பேசணும். பொண்டாட்டிக்கிட்ட பேசினாலும் சரி, பசங்க கிட்ட பேசினாலும் சரி, எது தேவையோ அதுதான் பேசணும். சைலண்டா இருக்கிறது ரொம்ப நல்லதுங்க, நிறைய பிரச்சனை எத்திருக்கும். புரியுதுங்களா? இது மாதிரி அரிய தகவலை நான் உங்களுக்கு கொடுக்குறேன். டிலக்ஸ் இதுல சப்ஸ்கிரைப் பண்ணி பாருங்க. நன்றி, வணக்கம். ஹர 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 மகோதே.